ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமே பேர் ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் இரு எவருங்கிற ஒரு அனிமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால அப்படியே வியூஸும் லைட்டாக டவுன் ஆகிட்டு இருக்கு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எபிசோட் நம்பர் 32 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன கற்றுக்காங்கன்னா, நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க இன்னொரு காம்படிஷன் விட்டு வெளில போகிறதுக்காக. அப்போ ஆப்போசிட்டில் இந்த மார்க்கு ஜில்லு ரோஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோ வர்றதெல்லாம் பார்த்துட்டு, இந்த பையன் தானே இந்த பையன், அதாவது புதுசாக அந்த பையன் இந்த பையன் தானே, இன்னும் அசல்ட்டை தனியாக நடந்துட்டு வரணும், ஃபஸ்ட் சீனியருக்கான செகண்ட் சீனியருக்கானோ இவன் மட்டும் தனியாக நடந்து வரானேங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பப்ளிகாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கு அவங்கள தெரியுது. ஆனால் நம்ம மார்க் என்ன நினச்சிக்கிறான்னா, ஓ இவனுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பனிமூட்டமாக இருக்கிறதா கண்ணு தெரியல போல இருக்கு. இந்த பையன் ரொம்ப இன்னசென்ட்டான பையன் தான், இந்த பையன்ட்ட கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாமாங்கிற மாதிரி நம்ம சும்மா மார்க் கேட்குறாங்க ஜில்லு தோசுக்கிட்ட. ஜில்லு என்ன சொல்கிறானா, விளையாண்டு பார்க்கலாம் தப்பு இல்லை தான், இருந்தாலும் சின்ன பையன் பயந்து போயிட போகிற, நீ ஏதோ விளையாட்டுலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மார்க் என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கா, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான்ப்பா, இவனை வச்சு நம்ம இன்றைக்கி ஃபன் பண்ணலாம், போகிறலாம் போகிறோம், கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபன் பண்ணிட்டு போவோமேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவனை தான் நம்ம ஹீரோவை பயன்படுத்துறதுக்காக அப்படியே கோமாளி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காருங்க இந்த மார்க்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பேய் இருக்குதுங்கிற மாதிரி நினைப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு எல்லாமே கண்ணில் தெரியுது, ஏன்னா நம்ம ஹீரோட மான லெவல் தான் அதிகமாக இருக்குல்ல. அந்த விஷயம் இந்த மார்க்கு இந்த ஜில்லு ரோசுக்கெல்லாம் தெரியாது. அவங்க நம்ம மார்க்கு அப்படியே வந்து வித்த கட்டிட்டுருக்காங்க, குரங்கு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, கை நீட்டிக்கிட்டு பயமுறுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சுதான், எதுக்கு இந்த சீனியன் இப்படி விளையாட்டு கட்டிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவன் கையில் இருந்த பேக்கு கீழே போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்த மார்க்கு, இவங்களுக்கு நம்ம தெரியணுமா, பரவாயில்லையே பையன் கொஞ்சம் விட்ட கலனாக தான் இருக்கான், மான எனர்ஜி அதிகமாக இருக்கிறவங்க கண்ணுக்கு தான் நான் தெரியுவேன், இந்த பனின மூட்டத்தில் கூட பார்க்க முடியும், ஆனால் இப்போ அவங்க எப்படி பார்க்க முடியுது எனக்கு இன்னும் புரியவே இல்லை. சரி போ, இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மாட நேரத்தில் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டுருக்கான், எப்படி இது இவ்வளோ சீக்கிரமாக அவன் கற்றுருப்பான் இந்த மெத்தட்ஸ்லாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அப்படியே ரோஸ் ஜில்லா எல்லாமே முன்னாடி நடந்து போகிறாங்க. சரிவா, அவன் தான் கண்டுபிடிச்சிட்டான்ல, இதுக்கு மேலே நீ நடித்து ஒன்றும் ஆக போடல, ஒம்மானி வேலைலாம் விட்டுட்டு வா, விட்டு போய் ஃபஸ்ட்டு போய் ட்ராக்கிங் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடியே ரோசும் ஜில்லு நடந்து போகிறாங்க. பின்னாடியே மார்க் வராங்க நம்ம ஹீரோ பக்கத்தில். அதை பார்த்துருக்கப்போ, என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, தனியாக வந்திருக்கீங்க, மூணு பேர் மட்டும்தான் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க சீனியர், என்னத்துக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ கையில் வந்துடலாம், கீழே வந்துடலாங்க, அதை நம்ம ஹீரோ எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அதில் ஒரு 4-5 பீல்ஸ்லாம் வந்து கீழே வந்துடுறாங்க. இப்படி சி, நம்ம பேக்கெட் நல்ல கட்டிலே வந்துடுற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. அதை பார்த்த மார்க்கும் நம்ம ரோசு ஜில்லுலாம், என்னடா இது ஸ்பின்னு, அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது, இவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்பீட்ஸ் எல்லாம் நான் பார்த்துலேது, இது இப்படி இவன் கையில். அதுக்கு ரோசம், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அளவுக்கு லெவலான ஒன்று இருக்கிறது நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி அந்த ஸ்பீட்ஸை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, சாரிங்க நான் தெரியாமல் இதெல்லாம் கீழே போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவன் ஸ்பீட்ஸ் எல்லாம் எடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்த மார்க்கும் ஜில்லும், என்னடா நடக்குதுங்கிற மாதிரி புரியாத மீன் நின்றுருக்காங்க. அதில் ஒரு ஸ்பீட்ஸை எடுத்து, சி இது திரும்பி அழுக்காயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, நான் ஒழுங்க இடத்த ஒட்டி பேக் பண்ணேன், நல்லா கட்டி வச்சாலும் கீழே விழுவார் போல இருக்கு, சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீல் எடுத்து அப்படியே பிடச்சி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த மார்க்கும் ஜில்லும், யாராவன் உண்மையிலே மனுஷனா இல்லை வேற எந்த உயர்த்துக்கிறதுலேருந்து வந்திருக்காங்கடா, இதுக்கெல்லாம் எப்படா வாய்ப்பு, இது சாப்பிட்டா சிட்டு போயிடுவாங்க, ஆனால் இவன் எப்படி நான் உயிரை இருக்கான், அது ஒரு ஸ்பீல் இல்லாமல் நின்று முடிஞ்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இந்த ஸ்பீட்ஸோட வேல்யூ என்னன்னு இவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி அப்படியே மார்க் ஜில்லுங்க அப்படி கத்துறாங்க. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க மார்க்கு. அப்போ அந்த ரோஸ் இருக்கல நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஸ்பீடோட வேல்யூ என்ன தெரியுமா, அதை வெளில எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு உனக்கு சுத்தமாக தெரியாதா, அசால்ட்டாக அதை பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிடக்குற, யாரா நீங்கிற மாதிரி நம்ம ரோஸ் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்ன மன்னிச்சிடுங்க சீனியர், இது சாங்கு முன்னாடி சாப்பிட்ணுன்னு நினச்சிலாம் சாப்பிடல, எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு ரேஸு கிடைப்பாயிட்டு, இவ்வளோ இதை எங்கேண்டா நீ எடுத்துகிட்டு வந்தோம், எங்கேண்டா உனக்கு இவ்வளோ ஸ்பீல்ஸ் கிடைச்சிது, இதில் வேறு நீ சாப்பிட்டுட்டு இருக்க, டே அதை வெளில எடுத்துகிட்டு போனால் நீ இந்த ஜீர்ப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஈடு எல்லாம் கண்டுக்காமல், சாரி சீனியர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, சாப்பிடாமல் என்ன இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்பீல்லாம் கீழே விழுதுங்க சாப்பிடும் போது. அதெல்லாம் பார்த்து இந்த ரோசும் ஜில்லு மார்க்கு எல்லாம் ஷாக்கில் இருக்காங்க. பார்க்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் இது எங்கே இந்த எடுத்துகிட்டு வந்தேங்கிற, இன்னும் கடந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்காக எங்களை உயிரை பிடிச்சி சண்டை போட்டு நாங்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஆனால் உன் கையில் மட்டும் எப்படி எப்படி இருக்கு, உன்னால் எப்படி இதை சாப்பிட முடியுது, அதுவும் இல்லாமல் இதோட வேல்யூ என்னன்னு கூட அவனுக்கு தெரியாதுங்கிற மாதிரி கேட்குறாங்க.
அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு இது சாப்பிட்டா ஒன்றும் தப்பில்லையே, ஒரு சீக்ரெட்டான இடத்துல தான் இருக்கும் இந்த ஸ்பில்லு. அதுக்கு இந்த மார்க்கெட்லாம் வட்டேன், இந்த பையன் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கான், இவன்ட்டு நீ ஏமாட்டி இந்த ஸ்பில்ஸ்லாம் ஆட்டையை போட்டுடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு, ஏய் ஜூனியர் நீவன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நீ பார்க்கக்கூட அழகாக தான் இருக்க, இவ்வளோ ஸ்பில்ஸ் எங்கே நீ எடுத்துட்டேன்னு சொல்லியா, நாங்களும் போய் எடுத்துப்போங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் பேசுறதுக்கு வராருங்க அந்த ஸ்பில்லை சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு, இதுக்கு அடுத்த எபிசோடும் அவைலபிளாக இருக்கும், அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இது வரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.